Sir. Hello. Sir. Sir. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெலுங்கு தெரியும். இது வரைக்கும் கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட மூணு குழந்தைகளை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ரெண்டு குழந்தைகளை கடத்திட்டு போனதுக்கப்புறம் நமக்கு டெட் பாடி தான் கிடைச்சது. எல்லா கொலைகளும் ஒரே ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ இது சாதாரண கிரிமினல் கேஸ் மாதிரி எனக்கு தெரியல சார். அந்த கிராமமே குழப்பத்தில் இருக்குது. எஸ் சார், எஸ் சார், எதுக்கும் நான் நேரில் போய் பார்த்துட்டு வரேன் சார். ஹலோ டாக்டர், நான் ஷாம் பேசுறேன். வெரி சீரியஸ் கேஸ், நீங்க உடனே வந்தா நல்லா இருக்கும். மேக் இட் ஃபாஸ்ட் டாக்டர். பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஐசியூல வச்சிருக்கோம். ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, வில் சீ டாக்டர். இது லாஸ்ட் டைம் வந்த கேஸ் மாதிரியே இருக்கு. எனி கட்டர் பை? ஆமா சார், கழுத்து நரம்பு அறுபட்டு இருக்கு. குழந்தைக்கு இமிடியேட்டா ரத்தம் கொடுக்கணும் சார். ஓகே, அரேஞ்ச் ஃபார் சிடி ஃபிஸ் சார் அண்ட் செக் ஹர் சிடி. மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே. Bring it to the theater. Mm. Fast. Yes, sir. Come on. Sigra. Okay, sir. ஹலோ டாக்டர். ஓ ஹலோ, ஏசிபி பிரபாகரன். ஐம் டாக்டர் ராம்தாஸ். டாக்டர், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு? ஆமாம்மா. நீங்கள் எப்படிங்க? அந்த குழந்தையை நான் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். ஓ, ஷீ இஸ் பேட்லி இன்ஜர்ட். கடவுளோட கருணையால் தான் அந்த குழந்தை பிழைச்சது. கழுத்துக்கு கீழே இருக்கிற மெயின் நரம்பு தான் கட்டாக இருந்தது. பிளட்டு நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த மாதிரி இது வரைக்கும் நான் மூணு கேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். இந்த மாதிரிலாம் ஒரு மனநோயாளியால் தான் செய்ய முடியும். சுருக்கமாக சொன்னால் ஒரு சைக்கோபாத். சாதாரண கொலகாரங்களை காட்டிலும் இவன் ஒரு விதமான டைப். இவனை பிடிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லையா? இவங்க யாரு, இவங்க எப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, இவங்க சாதாரண நேரங்களில் நார்மலாக தான் இருப்பாங்க. எனிவே, நாங்கள் அவங்கள பிடிச்சிருவோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க நம்ம கூடவே கூட இருக்கலாம்.
என்ன அநியாயம் சார்? இப்படி செய்யறதுனால அவனுக்கு என்ன பலன் கிடைக்குது? இதெல்லாம் அவங்க எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யறதில்ல. இது ஒரு மென்டல் இம்பேலன்ஸ் தான். ஒரு சிலருக்கு இப்படி பண்ணுறது சந்தோஷம், ஒரு சிலருக்கு கொலை பண்ணுறது சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வில்லன் குழந்தையோட நரம்பை கட் பண்ணி ரத்தம் வழியறத ரசிச்சிருக்கலாம். என்ன சார் இது, ஆச்சரியமாக இருக்கு. அதுவும் இவ்வளோ பெரிய சிட்டியில் எப்படி? ஓ சாரி சார், நான் கிளம்புறேன். அவன் அடுத்த அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே அவனை போய் பிடிச்சாகணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய். நீ இங்கே உட்காந்துரு. ஹலோ ராம், எங்க இருக்கீங்க? நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். ஏண்டி, அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இப்படி எங்க இருக்க எங்க இருக்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நான் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கேன், வந்துடுறேன். அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? இப்படி தொல்லை பண்ணிட்டே இருந்தா அட்லீஸ்ட் நான் சொல்றத புரிஞ்சுக்கிறவளா இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் ஷாம்லா, காதலியா இருந்தா மறுபடியும் கூப்பிடலாம்.
இப்பதான் பொண்டாட்டி ஆயிட்டால எதுக்கு? வீட்டுல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல, எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? முகத்தை எப்படி பண்ணி வச்சிருக்க? பேசாம உட்கார். ஏய் ஷாமலா, வெளியே போற மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி கோவப்பட்ட என்ன அர்த்தம்? என்னைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? உன் அம்மா ஏண்டி இப்படி இருக்கா? அப்பா நீங்க இனிமே வீட்லயே இருங்க. ஆஹா, டாடி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா உனக்கு Dress வாங்குறதுக்கு சாக்லேட்டுக்கு காசு எப்படி வரும்? எங்க போற? அப்பா இதுல நிறைய காசு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. போதுமா? இது போதும்டி செல்லம், உனக்கு Dress வாங்கிடலாம், சாக்லேட் வாங்கிடலாம். இந்த காசை வச்சு உன் கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம். இவ சேட்டர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த ஹரிஷ் அடிச்சிட்டான்னு டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏய், அவ குழந்தை தானே? ஆமா, இப்படியே கொஞ்சிக்கிட்டு இருங்க. கார்த்திக் எங்க? யாருக்கு தெரியும்? என்னாச்சு? போ, அம்மா கூப்பிடுறாங்க. இவ்வளவு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட காட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசு, பக்கத்து ஃபிளாட்டுக்குலாம் கேட்க போகுது. அதுக்காக எல்லாம் சும்மா இருக்க முடியாது, இப்படிதான் பேசுவேன். அப்பா, இவ்வளவு கட்டிக்கிட்டு படுற அவஸ்தை. இங்க எங்களுக்கு பழக்கமான ஃபேமிலினா நீங்க மட்டும்தான். ஆனா கொஞ்ச நாளாவே உங்களை பார்க்கவே முடியறது இல்லையே. ராம் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஹாஸ்பிடல்லே தான் கதியா கிடப்பாரு. ரெண்டு கை குழந்தை இருக்குங்கிற கவலை கூட இவருக்கு இல்ல. அதே மாதிரிதான் எனக்கும், மூச்சு விடுறது கூட நேரம் இல்ல. ஃபுல் டைம் பிஸியா இருக்கேன். ஒரு பக்கம் கிளினிக், இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கன்சல்டன்சி. எப்பவும் நான் இவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்காதா? கல்யாணமாகி ரெண்டு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் கூட ஷியாமலா இன்னும் காலேஜ்ல படிக்கிற பொண்ணு மாதிரி தானே இருக்கா? அதையும் தலையெழுத்து. எப்படா 18 ஆகும்னு எங்க வீட்டுல காத்துக்கிட்டே இருந்தாங்க. இவரு டாக்டர் ஆச்சே, இந்த மாதிரி வரன் கிடைக்காதுன்னு சொல்லி கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆனதும் எல்லாருக்கும் பேரம் பேத்தி வேணுங்கிற கவலை. இப்ப எல்லாருக்கும் ஹாப்பி. இவங்க இப்படித்தான் பேசுவாங்க. இதை கேட்டு நம்ம வீட்டுல இருந்தோம்னா அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. ஏன் பொண்டாட்டி அப்படிதான். கார்த்திகா வாடா செல்லும், ஏன் அங்கள்கிட்ட பேச மாட்டியா? அவ எப்பவும் மூடி டைப்பாவே இருக்கா. புத்திசாலி குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ராம் கொஞ்சம் வாங்கல. பசங்களையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் கவனிக்கவில்லை. எனக்கும் அதான் பிரச்சனை. எங்க வாட செல்லம். கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. கார்த்திகாவுக்கு இந்த வீடும் சிட்டி லைஃபும் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவ சொந்த ஊர்ல இருந்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மாற்றம். இதெல்லாம் நேச்சுரல் தான். அவளுக்குள்ள ஏதோ மன அழுத்தம் இருக்கு. வினோத், இதுக்கு என்னதான் வழி? வேறு வேறு ஏதாவது மெடிக்கேஷன்? அதுக்கெல்லாம் இப்போ அவசியம் இல்லை. அவளுக்கு இடமாற்றம் தேவை. அதாவது இப்போ இருக்கிற வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். அவள் ஓடி ஆடி விளையாடுற மாதிரி இடம் இருக்கணும். அது அவளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். நீங்கள் அவசியம் இந்த வீட்டை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏய், இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ படிச்சவ, எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்க பழகிக்க. அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? என்னால தாங்க முடியல. நல்லா புரியுதுமா, நாளைக்கே நம்ம ஒரு புது வீட்டுக்கு போறோம். வேற வீட்டுக்கு போறதுனால கார்த்திகாவும் சீக்கிரமா குணமாயிடுவான்னு டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஹே, டோன்ட் கிரை. என்னால
முடியாது. நீங்களே போய் வீடு பாருங்க. என்ன இங்க யாரையுமே காணோம்? உள்ள போய் பார்க்கலாம் சார். சரி வா. குட், ரொம்ப அமைதியா இருக்கு, நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு, கார்டன் கூட இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கிரேட் இல்ல? எது இப்படி ஒட்டடையும் தோசியமா இருக்கிற விட உங்களுக்கு நல்லா இருக்கு. ஷியாமலா இங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை கிளீன் பண்ணாலே போதும், சூப்பரா இருக்கும். ஏ ஹரி, பேசாம இந்த இடத்த நாமளே சொந்தமா வாங்கிட்டானே, வா. ம், நல்ல வியூ இல்ல? ஆமா சார். ஷா, நாம இந்த வீட பார்க்க வந்திருக்கோம் சொல்லு. நாங்க இங்க வீடு பார்க்க வந்தோம். போது நிறுத்து, அவர் சொன்னதே எனக்கு புரிஞ்சது. பேப்பர்ல விளம்பரம் பார்த்து வந்தோம். இந்த ஹவுஸ் சொன்னது யாருன்னு சொன்னீங்கன்னா? ஸ்டாலின். யார் அவர்? நான் தான். மிஸ்டர் ஸ்டாலின், இந்த வீடை விற்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஏன் கேக்குறீங்க? ஒன்னும் இல்லை, இந்த வீட்டை விலைக்கு வாங்கலாம்னு இருக்கேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும், நம்பர் கொடுத்துட்டு போங்க, நானே கூப்பிடுறேன். திஸ் இஸ் மை நம்பர். டாக்டர் நீங்க? இப்ப புது வீடு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம அவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்க போறது? ஷியாமலா, எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பிராட் மைண்டோட திங்க் பண்ணி பாரு. எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்க முடியும்? குழந்தைங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க, சொந்த வீடாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த வீடு நமக்கு வேணானா வித்துடலாமே. அப்பா, ஓ நீ இன்னும் தூங்கலி அடிச்சலாம். தூக்கம் வரலப்பா, நம்ம எப்போ புது வீட்டுக்கு போக போகிறோம்? உங்கள் அம்மா சம்மதிச்சா நாளைக்கே போயிடலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் ஈஸியாக டிசிஷன் எடுக்கிறீங்க. ஹே, இப்போ நமக்காக நம்ம வீடை மாற்றலனாலும் கார்த்திகாவுக்காக மாற்றி ஆகணும். ஹலோ, டாக்டர் ராம்தாஸ் ஐயா? ஹலோ ஸ்டாலின், என்ன டிசைட் பண்ணீங்க?
ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆ சரி சரி சரி, நான் வந்து பார்க்குறேன் நான் வந்து பார்க்குறேன். ஓகே தென், பாய். ஹலோ ஷமலா, வீடு ஓகே? வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸை தவிர மற்றதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். ஓகே. என்ன ஸ்டாலின் சார், இவ்வளவு லேட்டா வரீங்க? இப்பதான் எல்லாரும் போன மார்க்கெட் வரைக்கும் போற வேலை இருந்துச்சு. குழந்தைங்களை தனியா விட்டுட்டு எல்லாரும் இங்க இருக்கீங்க. இது புது இடங்கிறதுனால குழந்தைங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அந்த ஆளை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா இருக்காரு. பார்க்க தான் அவர் அப்படி, பட் நல்ல மனுஷன். தனியா இருக்கிற அவ்வளோ பெரிய வீட்டு பக்கத்தில் அவர் இருக்கிறதும் ஒரு பாதுகாப்பு தான். நீங்க எப்படி சொன்னீங்க? ஆ இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி உட்கார கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கல்ல, ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, சரியா? அந்த அங்கிள் எங்க?
சார், சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். இல்ல ராகவா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா நான் விட்டுறேன். சரி, நீ எதுவும் சொல்ல, எனக்கு தலையே வெடிச்சிரும், நான் சொல்லியே தீர்வேன். நீங்க இப்ப அந்த கார்டன் வீட்ல தானே குடியிருக்கீங்க? ஆமா. இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, அந்த வீட்டுல இருந்த ஒரு ஆளு திடீர்னு செத்து போயிட்டான். ஆனா அவன் இறந்தாலும் அவன் ஆவி மட்டும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. ரவி, நான் ஆவிகளை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு இப்பதான் சரியான நேரம் கிடைச்சிருக்கு. நீ என்ன நினைக்கிற? இப்படி கேட்டா அது உங்க தலையெழுத்துன்னு தான் சொல்ல முடியும். ரவி, இங்க வா. மனுஷங்களை விட ஆவிங்க எவ்வளவு பரவாயில்ல. குட் ஈவினிங். கோபால் வந்தானா? உன்னை தான் கேட்குறேன், கோபால் வந்தானா? அவனை ஈவினிங் வர சொல்லியிருந்தானே, இன்னுமா வரல அவன்? என்ன மேடம், ஒரே டிஸ்டர்பா இருக்கீங்க. பூஜை ரூம்ல இருந்த சாமி படம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, ஆணிய ஆழமா அடிக்கல. ஏய், உடனே இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லி பெருசாக்கிடாத. வர வழியில பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு, அங்க எல்லாமே கிடைக்கும். நாளைக்கு கோபால் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லிடலாம். என்ன ஷாமலா இது, வந்ததுல இருந்து முகத்தை உம்முன்னு இப்படியே வச்சிட்டு இருக்க? ஓ, நீ இன்னும் அந்த போட்டோ விழுந்தது நினைச்சு குழப்பிட்டு இருக்கியா? அம்மா மூஞ்சி எப்பவும் எப்படி தான் இருக்கும்? இப்ப என்கிட்ட நல்லா வாங்க போற, வாங்க போற. 4 வயசு கூட ஆகல, என்ன பேச்சு பேசுற? என்ன ஷாமலா இது, அவ சின்ன குழந்தை, இன்னைக்கு உனக்கு என்னதாச்சு? நான் சொல்றதெல்லாம் இந்த வீட்ல யார் தான் கேக்குறீங்க? ஐயோ, சரி இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறதையாவது சொல்லு ஷாமலா. இப்ப என்னாச்சு? நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணேன், போட்டோ கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னதும் ஒரு கணபதி ஹோமம் பண்ண சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆண்டவா, இருக்கிற காசு மொத்தத்தையும் வீட்லயே செலவு பண்ணியாச்சு, இதுல இது வேறயா? இத பாருமா, நம்பிக்கை இருக்கலாம், ஆனா ஓவர் நம்பிக்கை இருக்கலாம். நாளைக்கு ஒரு பிளம்பரை வர வைக்கணும், ஃப்ளஷில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன்.
தானா? நான் தான். உன்ன ராம் தேடிக்கிட்டு இருந்தாரே. நேத்தே வரேன்னு சொல்லியிருந்த. அது என்னன்னு சொல்றது ஷாம்லா? இல்லக்கா, பஸ் விட்டு இறங்கி திரும்பி பார்த்தா பஸ் காணோம். எங்க போச்சு? எங்க போச்சுன்னு கேட்டா தொலைஞ்சு போச்சு. நான் சொல்ல முடியும். மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக நம்ம பழைய வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். அந்த நேரம் பார்த்து பயங்கர பசி. அங்கே சாப்பிட எதுவுமே இல்லை. பிஸ்கட் பேக்கெட் இருந்தது, எடுத்து சாப்பிட்டேன். ஐயோ, அது நாய் பிஸ்கெட். பசியில் இருக்கிறவனுக்கு எது கிடைச்சா என்ன? சரி, அதை விட இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன வச்சிருக்க சாப்பிட? நேற்று தானே இங்கே வந்தோம், எதுவுமே வாங்கல. அது என்னது? அது இப்போதைக்கு இது போதும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே உட்காந்து சாப்பிடலாம்? அடடா, இடமே கிடைக்க மாட்டேங்குதே. வந்துட்டியா? எப்போ வந்த? இப்போ வந்தேன். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? அப்பப்போ கொஞ்சம் தண்ணியும் குடிச்சுக்க, அப்பதான் வழுக்கிட்டு உள்ள போ. இங்க பாருறா, நேத்து தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கும். இந்த அட்மாஸ்பியர்ல இன்னும் ஷாமலாக்கு செட் ஆகல, அதனால அவ வெளியெல்லாம் போக மாட்டா. நீ தான் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர. மார்க்கெட் எங்க இருக்குன்னு தெரியும்ல? என்னடா எதை கேட்டாலும் ஓன்னு சொல்ற. மார்க்கெட் எங்க இருக்கு? அப்படியே ரோட்ல நடந்து போனோம்னா. நானே இந்த ஊருக்கு புதுசு, என்ன போய் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்ல? இப்படியே நேரா போனா ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா பக்கத்துலயே மார்க்கெட் இருக்கு. அதான் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. நீங்களே போய் வாங்கிக்கலாம்ல. வேணாம், நான் ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். பாய். இவர் ஏன் ஹாஸ்பிட்டல்லயே போய் சாப்பிடுறாரு? நர்ஸுக்கும் இவருக்கும் ஏதாவது? பாவம் எங்க அக்கா. கடவுளே, நீ தான் எங்க அக்காவை காப்பாத்தணும். ஏன் காவலையா? ஏன் காவலையா? எனக்கு ஏன் காவல? மீக்கு பீவா பப்பா பஞ்சதாரா பிண்ட ஏன் காவலையா? நீக்கு இந்த கட்டாந்து சூஸ்னானு அட்டு விட்டு திரதானே உண்டோ? பொதுன நான் நிசிக்கிச்சு பாக்க. ஏன் காவல செப்பறா? நான் உன்கிட்ட ஒரு கிலோ அரிசி குடுந்தேன்னு கேட்டேன். உன் கடையை ஒண்ணும் விலை கேட்கலையே, அதுக்கு ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? தெரியாதனமா உன் கடைக்கு வந்துட்டேன். இங்க பக்கத்துல வேற கடையா இல்ல? நான் அங்க போய் வாங்கிக்கிறேன். தின்னு தீத்துற வேண்டியதான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யார் நீங்க? என்னாச்சு? ஓ, நீங்க தமிழா? நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன செய்யறது, தமிழ்னால வேடிக்கை மட்டும் தானே பார்க்க முடியும். சரி சரி, எந்திரிங்க, வாங்க போலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வருவாங்களோ, அதே மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்க. அடிக்கிறதுல நம்ம ஆளுங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே இல்லை. அடிக்கிறதுலயும் நம்ம ஆளுங்களை மிஞ்ச முடியாது. வேண்டாத வேலைக்கு போனா அப்படிதான். அந்த கடைக்காரன் அந்த மாதிரி பேசிட்டான். வந்த கோபத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்போ உன் கை சரியில்லைங்கிற. ஆமா, யார் நீ? என் பேர் கோபாலு. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அது என்னன்னா, நான் இந்த ஊருக்கு இப்பதான் வரேன். எங்க தங்கியிருக்க? எங்க அக்கா வீடு ஒன்னு அந்த மலைக்கு பின்னாடி இருக்கு. அதேதான், அதேதான். ஏன் அந்த வீடு உங்களுக்கு தெரியுமா? என்ன கேள்வி இது? எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த வீட்டு பக்கம் பகல்ல கூட யாரும் போக மாட்டாங்க. என்ன காரணம்? பேய் இருக்கா? பேய் இருக்கா? செத்து போன ஒருத்தனோட ஆவி அங்க சுத்திக்கிட்டு இருக்கா. நீங்க சொல்றத நம்ப முடியலையே. நானே பார்த்ததுனால தான்ப்பா சொல்றேன். அந்த பக்கம் போறதுனால ஜாக்கிரதையா தான் போகணும். இன்டர்நெட் காலத்திலயும் இப்படியா? என்ன கொடுமை சரவணா. அண்ணே, அண்ணே, நீங்க இந்த வழியா வர போறீங்க? சேச்சே, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். நாம முடிஞ்சா அப்புறம் பார்க்கலாம். இல்ல, Uh-huh.
எதுக்குடா இங்க நிக்கிற? சாரி. போங்க போங்க உள்ள போங்க. இந்த ராத்திரியில எங்க போயிருந்த? இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க போயிருந்தோம். அதை எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? தேவையில்லாம மனுஷன டென்ஷன் ஆக்கிட்ட. வீட்டுலதான் விளக்கேத்துறது இல்ல, கோயிலுக்கும் போக கூடாதா? நான் எல்லாருக்கும் கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்க கையை காட்டுங்க. ஆமா, வேற வேலை இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ராம், விளையாடாதீங்க, முதல்ல இதை கட்டுங்க. அதெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் போடு. நம்பிக்கை இருந்தா கட்டுங்க, உங்க பேக்ல வைக்கிறேன். ஆ, சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க. நீ யாரு என் பொண்டாட்டியா? சாப்பிட சொல்லி ஆர்டர் போடுற, சைலண்டா வந்து பின்னாடி நின்னுல, அதுக்கு தான் இந்த அடி. நீங்க தானே என் முன்னாடி நின்னீங்க, என்ன பயமுறுத்தலான்னு பார்த்தா? நான் தான உங்களை பார்த்து பயந்து தொலைச்சேன். என்னடா எது சொன்னாலும் கூட கூட பேசிக்கிட்டே இருக்க முன்ன? விடுங்க, என்ன விடுங்க. அதான் தெரியலக்கா, கொஞ்ச நாளாவே சார் என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. ஏய் இச்சி, இவன் சொல்றத நம்பாத. ஒரு பெரிய டாக்டரை பார்த்து பேசுற பேச்சாடா இது. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஏய் இல்ல பண்றீங்க, இது அது இல்ல, இது வேற. ஏய் ஷாவலா, ஷாவலா சிச்சி. அப்பா, ஆஹா, ஹோம்வொர்க்லாம் முடிச்சாச்சா? நீ முடிச்சிட்டியாடா? ஏன்டாடி ஏத்திஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஏத்திஸ்ட்னா
நம்பிக்கை இல்லாதவன், கடவுள் நம்பிக்கை இல்லாத லூசுன்னு அர்த்தம். ஏன் கேக்குற? அம்மா உங்களே ஏத்திஸ்ட்ன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்குங்க, போங்க. கோபால், ஓகே ஓகே, டாடிக்கு ஒரு கிஸ். நீ நீ நீ, ஆ, குட் நைட். குழந்தைங்களா, நம்ம தூங்க போலாமா? ஓகே, போங்க 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 போங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு நிறைய கதை சொல்றேன். குழந்தைங்க கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்ற? நான் சொன்னதுல என்ன தப்பு? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே. நீ சொல்ற மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லாம இல்ல, என் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. அதுக்காக நெத்தி பூரா பட்டையை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனா என்ன பாக்குறவங்களா என்ன நினைப்பாங்க? ஆனா ஒவ்வொரு நாளும் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் செய்ய ஆரம்பிப்பேன். சரி, அதை விடு. கார்த்திகா இப்ப நார்மலா இருக்கார்ல? இன்னொரு விஷயம், நீ அவளை கொஞ்சம் சாஃப்டாவே ஹேண்டில் பண்ண. இவ்வளோ பார்த்தா பயப்பட, வாடா செல்லும், வா. குழந்த ஏதோ கனவை கண்டு பயந்துட்டா போல இருக்கு. இப்படி வா. சீக்கிரமா, லேட் ஆகுது. வரேன். ஏய், இருங்க இருங்க, நானும் வரேன். முன்னாடி ஏறிக்கிறேன். உட்காந்து தொலை, பாய். பேக் எடுத்து Yeah.
வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. வா உள்ள போய் பேசலாம். உனக்கு இங்க இருக்க பயமா இருக்குன்னா உங்க அம்மாவையும் இங்க கூட்டு வந்துடலாமா? ராம், எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. இங்க பாரு, இங்க நீ தனியா இருக்கிறதுனாலதான் அப்படி தோணுது. நான் தனியா இருக்கிறது ஒண்ணு புதுசு இல்லையே, எல்லா வீட்லயும் நான் தனியா தானே இருந்தேன். வேண்டாம், நீ இத சாக்கா வச்சுட்டு ஜோசியம் பார்க்க போற அதானே? நோ, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய். வர வர பேப்பர் படிச்சாலே எரிச்சலா வருது. ஏய், பாத்து ஒழுங்கா எழுத மாட்டியா? இன்னும் சரியா எழுத கூட தெரியல. ஒழுங்கா பாத்து எழுது. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஆப்பிள். எழுது. அடடடடா, தினப்பழம் இங்க இருக்கா? இதத்தான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்த. பேப்பர் படிக்கிறவர் அங்க போய் படிக்கலால? குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிறது தெரியல. இங்க ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் பேப்பரை வருது. அந்த பேப்பரை நிம்மதியா படிக்க விடாதீங்க. நான் இம்சோ பண்றேனா? ஏய் பாத்து, ரோட் ரோலர் மாதிரி அடிச்சு போற. எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லையா? ஷமலா, ஏன் மேல இருக்கிற கோவத்தை ஏன் குழந்தை மேல காட்டுற? ஆஹா, தூங்க ஆரம்பிச்சிட்டியா? போதும் போங்க, எழுதுனது போதும், போய் தூங்குங்க. வா. என்ன மேடம், கோவலம் தீந்துருச்சா? ஐம் சாரி ராம். நான் சொல்றத கேப்பீங்களா? நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாமே. ஷியாமலா, மறுபடியும் ஆரம்பிக்காத. நாம வீடு மாற போறது இல்ல. யாராவது கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய டாக்டர் பேய்க்கு பந்துட்டு வீடை காலி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. இது பார், இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசாத. சரி, நீங்களே இனிமே என்கிட்ட பேசாத. ஓகே, குட் நைட். நாளைக்கு ஏதாவது ஒன்னு நடந்தா இப்படிதான் பேசுவீங்களா? கோபால் ஒரு நிழல பார்த்தானா? அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். மார்க்கெட்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஆமா, என்னத்தோ கோபால் சொன்னான். அவன் எதுக்கு வேற ஒரு நிழல பார்த்து பயப்படணும்? அவன் சொந்த நிழல பார்த்தாலே செத்து சுண்ணாம்பாயிடுவான். தடிமாடு முட்டாள், வரட்டும் வச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் வினோத் அங்க இருக்கார். தேங்க்யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் இங்கே வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படியா? இந்த இடம் நல்லா இருக்குல்ல, மரங்களுக்கு நடுவில். வாவ், மழைக்காலத்தில் இன்னும் பசுமையாக இருக்கும். அது சரி, புது வீடு செட் ஆகிடுச்சா? அதை பற்றி தான் நான் பேச வந்தேன். ம், ஏன் பிடிக்கலையா? அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. அடிக்கடி தேவையில்லாத சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் தானாகவே தீப்பிடிச்சு எரியுது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஷியாமலா ரொம்ப பயந்துட்டா. இப்போ கூட கோபாலை கூட விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவள் வீடை மாற்றணும்னு அடம் பிடிக்கிறா. இல்லை இந்த பூஜை பரிகாரம் ஏதாவது செய்யணுன்றா. ராம், இந்த பெண்கள்லாம் சும்மாவே பயப்படுவாங்க, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன செய்யறது? அதுக்காக நான் கூடவே இருக்க முடியாதுல்ல. ஆ, எங்கள் ரிலேஷன் வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. யாரோ வாஸ்து பார்க்குறவங்கள வச்சு பிரச்சனையை சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. நாமளும் அதே மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நீங்கள் சைக்காலஜியை விட்டுட்டு ஜோஷியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? ஜோக் அடிக்காதீங்க ராம், இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வாஸ்து பார்க்காம வீடே கட்டுறதில்ல. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ராம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலிக்காகவாவது இதை பண்ணலாம்ல. அனுபவம் உள்ள ஒரு வாஸ்து நிபுணரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவரை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவார். அவர் திறமையை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஹைலி எஜுகேட்டட், பேசிக்கலி ஆர்கிடெக்ட். நாளைக்கே அவரை சந்திக்க ஏற்பாடு பண்ணுறேன். ஹலோ
தீபம் எரியறத வச்சு நடக்க போற நல்லது கிட்டதை தெரிஞ்சுக்கலாம். இந்த தீபத்தில் வெளிச்சமே இல்லை. சுருக்கமாக சொன்னால் இந்த வீட்டோட வாஸ்து சரியில்லாமல் இருக்கு. ஹலோ, ஒன் செகண்ட் ஒன் செகண்ட், இங்கே உள்ள சிக்னல் இல்லை, வெளியே வர இருங்க. ஓகே, டெல் மீ, நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே, எல்லாம் பண்ணிடலாம். ஓகே, பை பாய். சாரி சார், ஒரு முக்கியமான கால். எல்லாருமே வீட்டை பார்க்க வரும்போது அவங்களுக்கு அந்த வீட்டு மேலே இயல்பாகவே ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி சமயத்தில் வாஸ்து பார்க்கணுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றது இயல்பு. எனக்கு அந்த மாதிரி இந்த வாஸ்து மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காரணம், இது நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன், ஒரு வீட்டோட வாஸ்து சரியில்லைன்னா பலவிதமான சங்கடங்கள் ஏற்படும், மரணம் கூட வரும். ஆனால் ஆவிகளால் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிற வீட்டில் இந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரம் பார்த்து சரி பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீட்டில் அதனால் ஏற்படுற பிரச்சனையை தான் இப்போ நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி கண்ணாடி உடையிறது வரைக்கும், இந்த கண்ணாடி அதிகமான குளிர்னால உடையலாம். சூரிய ஒளி கண்ணாடி மேலே படும்போது அந்த எஃபெக்ட்னால் தீப்பிடிச்சும் உடையலாம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோ உடையிறது, கண்ணாடி எரியிறது, இதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து குறைபாடு தான். பொதுவாக வாஸ்துங்கிறது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே சேர்ந்தது தான். அதனால தான் இதையெல்லாம் சரியாக பார்த்து ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாமே இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி தான் வாஸ்து சாஸ்திரத்தை சுருக்கமாக சொல்லுவாங்க. பூஜை புனஸ்காரம் இதையெல்லாம் வாழ்க்கையில் பண்ணுறதுனால தான் சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுது. ஆச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு உங்களை வற்புறுத்துறது அதுக்கு தான். அப்படி செய்கிறத கூட நாம் சரியாக செய்யணும். இப்போ சொல்லுங்கள், நான் ஆரம்பிக்கட்டுமா? மூடி இருக்காங்க. வாஸ்து பிரகாரம் பார்த்தா அது உங்க வீட்டுக்கு தான் தோஷம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த வெள்ளிக்கிழமை அது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான். ஷாமலா, நீ பயப்படாத, அவர் சொல்ற மாதிரி நான் எல்லா வாஸ்துவையும் மாத்திடுறேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னமோ எனக்கு இந்த வீட்டை மாத்திட்டா நல்லதுன்னு தோணுது. நீங்க எங்கே இருக்கணும்னு நடம் பிடிக்கிறீங்க? ஷாமலா, ஒரு வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நாளாவது அங்க இருக்கணும். அதுக்காக மற்றவங்கலாம் ஏதோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது முட்டாள்தனம். அதுதான் என்னோடய ஃபிலாசபி. ராக்கெட் விடுற அளவுக்கு நம்ம நாடு விஞ்ஞானத்தில் வளர்ந்துருந்தாலும் இன்னும் இந்த மக்கள் இதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஷமலா, இதில் நம்பிக்கை இருந்தால் நம்ம எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிறோம்? பூஜை மந்திரம்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கலாமே. சே, ஆ சாரி, நான் கொஞ்சம் அப்படி டாடி. அடடடடடா, வாங்கடா செல்லம், வாங்க 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 வாங்க, டாடி கிட்ட வாங்க. ஆ, ஓ, இனிமேல் டாடி என்ன கார்ல தான் கூட்டிட்டு போய் விடணும். அதுக்குள்ள கார்ல ஸ்கூலுக்கு போணுமா? உன் வயசுலனா நடந்தே ஸ்கூலுக்கு போய் தான் இன்னைக்கு டாக்டர் ஆன. நீயும் அதே மாதிரி நடந்து தான் போணும். ரூபி, உங்க அப்பா கிட்ட காசே இல்ல, அதனால நடந்து போனீங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அதனால இத கார்ல தான் கூட்டிட்டு போய் விடணும். இந்தியாவோட பணக்காரங்களோட உங்க அப்பா கிட்ட தான் பணம் கொட்டி கிடக்குது. இந்த சின்ன வாயை வச்சுட்டு பெரிய விஷயம் எல்லாம் பேசாத, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ போ. அக்கா, என்னால பசி தாங்க முடியல, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடு. ஸ்கூல்ல இருந்து வந்த குழந்தைகளை விட உனக்கு தான் பசிக்குது. உன் பிள்ளைங்களை பாத்துக்கிறதுனால தான் எனக்கு பசிக்குதே.
பத்து எருமைங்களை கூட மேய்ச்சிடலாம், உன் ரெண்டு குழந்தைங்கள சமாளிக்க முடியல. அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உடம்ப வளர்த்துருக்கேன், வேலை வேலைக்கு சாப்பிடாம இழைச்சிட்டு அம்மா கோச்சிக்குவாங்க. குறிப்பு கொடுத்த மாதிரி சில மாற்றங்களை நீங்கள் செய்யுங்க. உங்கள் பெட்ரூமு, குழந்தைங்க ரூமு, மீன் தொட்டி வரைக்கும் இந்த வழியாக சூரிய வெளிச்சம் வர மாதிரி செய்யணும். ஆ, சில்வர் கிளாஸ் போட்டால் போதும். அப்புறம் அஸ்தமனத்துக்கு அப்புறம் இதை திறக்காதீங்க. ஆ, வரட்டுமா? ஆ. வாழும் கலைகள் வானவெளிகளில் ஓர, வாழும் கலைகள் வானவெளிகளில் ஓரா, அளவெழுதுகள் போல உறவுகள் நாளும் வளரும் மறைவாய், காலை பணியில் பாடும் தீர்களே சோழையுறும் தினசி பணி.
பரிசு கிட்டதும் நெஞ்சம் பூத்தது, மெல்லிசு பாட்டினி வன்வாசம் வீசதும், செந்தமிழ் நாட்டினி செல்வொழியானது நம் சொந்தம் போற்றும் மண்ணில். இல்லிசு கிட்டதும் நெஞ்சம் பூத்தது, மெல்லிசு பாட்டினி வன்வாசம் வீசதும், செந்தமிழ் நாட்டினி செல்வொழியானது நம் சொந்தம் போற்றும் மண்ணில். இல்லிசை கெட்டது இளஞ்சம் பூத்தது, மெல்லிசை பாட்டினில் வன்வாசம் வீசுது, செந்தமிழ் நாட்டினில் செம்மொழியானது நம் சொந்தம் போற்றும் மண்ணில். இல்லிசை கெட்டதும் இளஞ்சம் பூத்தது, மெல்லிசை பாட்டினில் வன்வாசம் வீசுது, செந்தமிழ் நாட்டினில் செம்மொழியானது நம் சொந்தம் போற்றும் மண்ணில். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். அப்படி நான் கற்றுக்கிட்டது தான் இந்த வாஸ்து பார்க்கறது. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த வீட்டை சுற்றி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடுச்சு. வாஸ்து வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குங்கிறது இந்த சாஸ்திரங்களை நம்பும் போது தான் எனக்கே இப்ப புரியுது. என்ன ராம் பேசுறீங்க? இதெல்லாம் சும்மா மனப்பிரமையா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர், நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். அப்படி என்ன பாத்தீங்க ராம்? நீங்க ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கீங்க. எனிவே, நாம காலையில சந்திக்கலாம். ஓகே, பாய். இப்படி பின்னாடி வந்து நின்னு பேய் மாதிரி கத்துனா பயப்படாம என்ன பண்ணுவாங்களா? சாஸ்திரத்தை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ராமுக்கு பயமும் வந்துருச்சு இல்ல? இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு. வீடு செட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. வாஸ்துப்படி எல்லாத்தையும் மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு பிளசன்ட் ஃபீலிங். ஆக்சுவலி இதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல? சரி, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆகு, நம்ம செகண்ட் ஷோ படத்துக்கு போலாம். பாத்தீங்களா, வாஸ்து மாத்தினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே, மாலை என்னை நான் காத்திருந்து நாளு மாசி மாசமாளான பொண்ணு மாமன் உனக்கு தானே போடு. அது சரி, சினிமாவுக்கும் கூப்பிட்டு போல, சாப்பாடையும் வச்சுட்டு போல. தூளம் என்ன இருக்குன்னு பாப்போமா? ஐய், சப்பாத்தி இருக்கு, அடடா, குருமாவும் வச்சிருக்காங்க. ஹலோ, நேர் விருப்பங்களா? என் பேர் கோபாலகிருஷ்ணனுங்க. கோபாலகிருஷ்ணன், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் டாக்டருங்க. வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? அட, அந்த டாக்டர் வேலைய பத்தி ஏன் கேக்குறீங்க? தினந்தோறும் ட்ரீட்மெண்ட், பேஷண்ட்ஸ், அவுட் பேஷண்ட்ஸ் தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல சாங் ப்ளே பண்றேன். ரமேஷ், கோபாலு, பாபு, சுரேஷ், தினேஷ், அது மட்டும் இல்லங்க, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடு, அது பேர் வந்து லாவண்யா சரண்யாங்க. அப்புறம் எங்க எய்த்த வீட்டு பையனோட ஃப்ரெண்ட் பேர் பாலாஜி, அவனையும் கேட்டதா சொல்லுங்க. இது எப்ப நான் பாக்கலாம்? ஓ, இப்பவே வா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. கதவு தொடங்க. ஐயோ, 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 ஐயோ,
ஏய் ஏய் தம்பி எந்திரி. என்னாச்சு உனக்கு? என்னடா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்ட? இனிமேல் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. சாகிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. ஏதாவது வண்டியில் கிண்டியில் அடிபட்டு செத்தேன்னா பேப்பரில் என் ஃபோட்டோவும் வரும், எங்கள் அம்மாவுக்கு பணமும் கிடைக்கும். பேய் அடிச்சலாம் சாக விரும்பலை. பேயா? எங்கே? இங்கே. ஆ, இதோ இங்கே. எங்கே? எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. டேய் டேய், இங்கே வா. நீ இப்படி திடீர்னு கிளம்பி போயிட்டா வீட்டில் யார் துணையாக இருக்கிறது? நீங்களே பயப்படுறீங்களே. உங்களுக்கு உண்மையிலே என் மேலே அன்பு இருந்தால் பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுங்க, போகிறோம். நான் இனிமேல் டேய் நான் சொல்கிறது இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாதுங்க. நான் போகிறேன். சரி 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 சரி, உன்னை நானே ட்ராப் பண்ணுறேன். ஸ்டாலின், நான் வந்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்டாலின், இந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க. இந்த வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நடக்கிறதுக்கான காரணத்தை உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் என்கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க. சொல்லுங்கள். நானும் இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். இதெல்லாம் வெறும் மனப்பிரமன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ ரெண்டு பேரோட கேள்விகளுக்கும் பதில் தெரியவே இல்லை. எல்லாருக்கும் உள்ள பயமும் நம்பிக்கையும் தான் இப்போ எனக்குள்ளேயும் இருக்கு. இதுதான் என் மகனோட கல்லறை. ஒரு விபத்தில் இறந்துட்டான். அப்புறம் யாரும் பழச்சதில்லை. ஆனா என் பையன் வணக்கம் சார். நாங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து வரோம். எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் எதையோ பார்த்து பயந்து கத்திக்கிட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இப்போ படுத்த படுக்க ஆகிட்டாரு. ஆஸ்பத்திரி கூட்டு போகலான்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. சார் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, வீட்டில் தனியாக இருக்காங்க. எங்களில் யாராவது ஒருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உதவியாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, வாங்க ஐயா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எதையோ பார்த்து பயந்துருக்காரு. தூங்கி எழுந்தால் சரியாயிடும். அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். அவர் எதை பார்த்து பயந்தார் சார்? அவன் ஒரு பணத்தை பார்த்து பயந்த மாதிரி தெரியுது. இவர் என்ன பண்ணுறது சார்? இங்கே இது சம்பிரதாயம். பேய் பிசாசை விரட்ட இப்படி பண்ணுறாங்க. ஓ,
சார், வீடு வரைக்கும் நாங்கள் யாராவது துணைக்கு வரட்டுமா? இந்த ராத்திரி நேரத்தில் தனியாக நீங்கள் போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். சார், தம்பி அதை சார்கிட்ட கொடு. ஐயோ, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை சார், இது கையில் இருக்கு. ஹலோ, வாங்க டாக்டர். அழிய பார்க்க முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எங்க டாக்டர் தான் கொஞ்ச நாள சும்மா இருக்காரு, அதுவும் நல்லதுக்கு தான். இப்பதான் ஆளைய பார்க்க முடியுது. குட் ஈவினிங் டாக்டர். ரம்யா குட்டி, என்ன சைலண்டா உட்கார்ந்திருக்கீங்க? அவளுக்கு மொபைல் போன் வேணுமா? அப்படியா? ஆமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையா? இல்ல, ஸ்டடி லீவ். படிக்கிறங்கிற பேர்ல இப்பதான் ஒரு யுத்தமே முடிஞ்சது. இவ தானே படிச்சுக்குவா, அவளுக்கு தான் ஒரு ஆள் வேணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் ரெண்டு நாளாக டியூட்டிக்கு வரலான்னு சொன்னாங்க, என்னாச்சு? ஷாம்,
இந்த வீட்டில் மறுபடியும் பிரச்சனை. என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் வீடு மாற்றுறது தான் நல்லது. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு? நிம்மதி இல்லாத வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு வீடு பார்த்துக்கலாம். அது நான் இந்த வீடை விலைக்கு வாங்கியிருக்கேன். திடீர்னு எப்படி அந்த வீட்டை வாடகைக்கு விடலாம், இல்லை வேற பார்ட்டிக்கிட்ட விற்றுடலாம். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆ கரெக்ட் டாக்டர். நான் கிளம்புறேன் டாக்டர். சரி, நீங்கள் லீவில் இருக்கிறதுனால எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. நாளைக்கு வந்துடுவீங்களா டாக்டர்? ம், நான் வரேன் டாக்டர். ஓகே. இப்போதைக்கு இந்த வீடு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் டாக்டர், அந்த வீட்டை விட இது சேஃப் தான். ஆனால் இந்த வீடு 2 வாரம் கழித்து தானே காலியாகும். 2 வாரங்கிறது 2 நாள் மாதிரி போய்டும் டாக்டர். ஆ, அதுவும் சரிதான். ஆனால் தேவையில்லாமல் ஒரு டென்ஷன். வாங்க. ஏய், இந்தியாவிலேயே நீ தான் நம்பர் 1 சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க, நீயே இப்படி பயந்தா எப்படி? நோ டாக்டர், நான் நல்லா யோசித்து பார்த்துட்டேன். ஷியாமலாவும் குழந்தைங்களும் பெரிய ஆபத்துக்கு நடுவில் இருக்கிறாங்கன்னு என்னால் உணர முடியுது. நாம் சொல்கிற இந்த சயின்ஸு அது இது எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஓடி போயிடும், இல்லைன்னா சாக வேண்டியதான். சரி, அதை விடு. கார்த்திகா இப்போ எப்படி இருக்கா? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நான் இறந்து போன ஷாக்லேருந்து அவள் இன்னும் வெளியே வரல. வீட்டை மாற்றுறதுக்கு முன்னாடி நான் அவளை ஒரு தடவை பார்க்கணும். அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு தடவை பார்த்தாகும். ஹலோ. ஹலோ ராம், நான் தான் பிரபாகரன். ஹாய் பிரபா, சொல்லுங்கள். உங்ககிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா? எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தான் ஓய்வே கிடைக்கிறது இல்லையே, எப்போவுமே பிஸி தானே. அப்புறம் ராம், நான் உங்களை கூப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயம் பேச. சொல்லுங்கள். நீங்கள் தங்கியிருக்கிற ஏரியாவிலேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. என்னது? அங்கே ராத்திரி நேரத்தில் ஏதோ உருவ நடமாட்டம் அப்பப்போ இருக்கான். அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஆடு மாடுங்களை எல்லாம் கொல்லுதுன்னு வேறு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இது ஒரு சைக்கோலாஜிக்கல் ஃபியர் தான். இதுக்கு முன்னாடி டெல்லியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயம், நீங்கள் தங்கியிருக்கிற வீடு அந்த ஏரியாவிலே ரொம்ப ப்ராப்ளமான வீடு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நான் மறுபடியும் உங்கள் லைனுக்கு வரேன். ஓகே. பாபு
బాబు 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 నన్ను కూడా ఇంటికి తీసుకెళ్ళండి బాబు. ఫోన్ చేసి 4 రోజులు అయింది బాబు. బాబు బాబు నన్ను కూడా ఇంటికి తీసుకెళ్ళండి బాబు. ఫోన్ చేసి 4 రోజులు అయింది బాబు. బాబు బాబు నన్ను కూడా ఇంటికి తీసుకెళ్ళండి బాబు. నేను కూడా వస్తాను బాబు. బాబు బాబు నన్ను కూడా ఇంటికి తీసుకెళ్ళండి బాబు. ஷியாமலா, நாம் இந்த வீடை வித்துடலாம். நீ சொன்ன மாதிரி ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், நீ எங்கள் வீட்டில் தனியாக இருப்ப. வேணா ஷியாமலா, இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் இப்போ இருக்கிற கொஞ்சம் நிம்மதி கூட நமக்கு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த வீடு? வீடு அப்புறமா கூட வித்துக்கலாம். ஒரு வாரத்தில் நம்ம வேறு வீட்டுக்கு போகிறோம். அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே யாரையாவது துணைக்கு வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இன்னும் ஒரு வாரம் தானே? இல்லை, அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாரும் சொல்றதுலையும் பேசுறதுலையும் உண்மை இருக்கா? பாரு குழந்தை இறந்து போச்சு. ஷியாமலா, ஹே ஷியாமலா, என்ன இந்த பக்கம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார்? நேற்று நடந்த மாதிரி ஒரு கொலை இதுக்கு முன்னாடியே இங்கே நடந்திருக்கு. சின்ன குழந்தைங்களை தான் இப்படி கழுத்து நரம்பறுத்து கொள்கிறாங்க. யாருன்னு விசாரித்தப்ப இதை செய்கிறது ஒரு ரிப்பர்னு சொன்னாங்க. அந்த ஆளும் செத்துட்டான். அப்புறம் எப்படி சார் இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்குது? என்ன சொல்கிறீங்க ராம்? செத்தவன் திரும்ப வருவானா? என்னால் இதை நம்ப முடியாது. ஒருவேளை அவன் பொழைச்சிருக்கலாம்ல.
இறந்தவனோட பிளட் சாம்பிள் மேட்சாக இருந்தது. அப்புறம் பாடி வெயிட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அந்த பாடி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். நோ சார், இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை இந்த கேஸை நீங்கள் ரீஓப்பன் பண்ணணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. வேணும்னா இதை நான் மெயில் இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஆமாம், இறந்து போன குழந்தையோட கழுத்தில் இருந்த கைரேகையும் இதுக்கு முன்னாடி இறந்த குழந்தைகிட்ட கிடச்ச கைரேகையும் ஒரே மாதிரி இல்லை. இந்த மாதிரி கேஸை நான் பார்த்ததே இல்லை. இப்படியெல்லாம் செய்கிறது யாரோ ரெண்டு பேராக தான் இருக்கணும். முன்னாடி இருந்த ஒரு மனநோயாளியை ஃபாலோ பண்ணுறவனாக தான் இருக்கணும். இதை நாம் டிரான்ஸ்டேட்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது செஞ்ச காரியத்துக்கு துணையாக இருந்தவன் அவன் இறந்ததுக்கு அப்புறம் தானும் அவனை மாதிரியே நடந்துக்கணும்னு செயல்படுறது. இறந்து போனவன் செஞ்ச காரியத்தை தானும் செஞ்சு எல்லாரையும் பயமுறுத்தி அதில் சந்தோஷப்பட்டுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இறந்து போனவனை விட மோசமான சைக்கோ கொலகாரன் இவன் தான். எஸ் சார், இவனை ட்ரேஸ் பண்ணி உங்களால் பிடிக்க முடியாதா? இவன் நடவடிக்கையெல்லாம் வச்சு பார்த்தா ஹீ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ராம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருங்க. அந்த சைக்கோவை பிடிக்கிற வரைக்கும் மூணு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, அந்த ஏரியா, அந்த மனநோயாளி தங்கியிருந்த வீடு. ஸோ உங்கள் வீட்டை சுற்றி தான் அந்த மனநோயாளி கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. நானே இவ்வளோ தூரம் சொல்லும்போது இதோட சீரியஸ்னஸ் புரியும் நினைக்கிறேன். சரியா? முன்னாடி நடந்த குழந்தைகளையெல்லாம் பார்க்கும்போது அவன் டார்கெட் 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை கொல்றது தான். அதனால தான் நாம் சீக்கிரத்தில் ஒரு முடிவு எடுக்கணும். குழந்தைங்களை வெளியே அனுப்பாதீங்க. நடக்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் வீட்டை மாற்றுறது தான் நமக்கு சேஃபாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு வீடு பார்த்துட்டேன், ஆனால் அங்கே போகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். 2 நாளைக்கு வேணால் போலீஸ் செக்யூரிட்டி கேட்கலான்னு இருக்கேன். அப்புறம் நம்ம வீடு பக்கத்தில் தான் ஸ்டாலின் வீடு இருக்குது. அவர் எப்போவுமே வீட்டில் தான் இருப்பார். இருந்தாலும் பி கேர்ஃபுல். இந்த மனநோயாளி யாராக வேணாலும் இருக்கலாம். அவன் வயலண்ட் ஆகிட்டா தான் நினச்ச காரியத்தை எப்படி வேணாலும் சாதிப்பான். எச்சரிக்கையாக இருக்கணும். எனக்கு புரியுது. ஜாக்கிரதையாக இருந்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு நைட் கடந்துட்டால் போகிறோம். நாளைக்கு வேறு வீட்டுக்கு போயிடுவேன். சார், ரமேஷ் சார், இந்த மனநோயாளி பற்றி நாம் கிராமத்தில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே சார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேயை பற்றின பயம் இருக்காது. ஆமாம் சார். அதோட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக சார். யாரையும் ராத்திரியில் வெளியில் போக வேண்டாம்னு வார்ன் பண்ணுங்கள். நம்ம சைடில் இருந்தும் சர்ச்சிங் ஆரம்பிங்க. இன்னொரு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை நாம் பிடிக்கணும், இல்லைனா மரணம் அதிகமாகும். ஓகே சார். இப்போவே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளாம். ஸோ மேக் திங்ஸ் ஃபாஸ்ட். எஸ். ஹலோ. ஹலோ டாக்டர், நான் ஷாம் பேசுகிறேன். ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு, ஆக்சிடென்ட். நீங்கள் உடனே வந்தால் நல்லாயிருக்கும். கிரிட்டிக்கல் பொசிஷன் டாக்டர். ம், நான் வரேன். ஓகே. நானா, நான் கொண்டேல் வச்சு நானா. ஆடு போய் கூக்கோரா. பாபு, இதை பாருங்கப்பா, யாரும் தனியாக வெளியே போகாதீங்க. எல்லாரும் ஒத்துமையா ஒரே இடத்துல உட்காருங்க. ராமசாமி எழுந்திருக்காத உட்காரு. குமார், நீ அங்கே உட்காரு. வீட்டுக்கு போக பயந்துட்டு தான் அங்கே உட்காந்துருக்கோம். கமிஷனருக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியுங்கய்யா, நாங்கள் சொல்லிட்டோம். அதான் கேட்டேன். வணக்கம் சார்.
சார், எல்லாரும் இங்கே பயந்து போயிருக்காங்க, வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க. இன்னைக்கு கூட ஒரு கொலை நடந்திருக்கு. இதுக்கு மேலே இந்த ஏரியாவில் எங்களால் வசிக்க முடியாதியா? மிஸ்டர் ரமேஷ், நான் ரெண்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு டாக்டர் ராம் வீட்டுக்கு போகிறேன் சார். அவர் செக்யூரிட்டி கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு சார். இன்ஃபர்மேஷன் கிடைச்சதை எனக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுங்கள். ஓகே சார். ஹலோ, ஷாமல போலீஸ் செக்யூரிட்டிக்கு வந்தாங்களா? இல்ல. ஆஹா, சாயங்காலமே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நீ ஒன்னு செய், நீ தனியா வீட்ல இருக்க வேண்டாம். ஸ்டாலின் சார் கூப்பிட்டு வீட்ல இருக்க சொல்லு. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். போலீஸ் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சரி. தகவல் ஏதாவது கிடைச்சதுங்களாயா? இல்லை, நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவனை பிடிக்கிற வரைக்கும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. எஸ் சார். நாங்கள் யாரும் அவனை பார்த்ததில்லை. அவன் எங்கே இருக்கானோ? ரம்யா,
உடனே எனக்கு காருக்குள்ளே யார் வந்தாலும் கதவு திறக்காத. Thank you.
ஹலோ ஹலோ ராம். எஸ் நான் தான் பிரபாகரன். ஹாய் பிரபா, சொல்ல. எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. ஆஹா, அதுவும் என் சொந்த ஊருக்கே கிடைச்சிருக்கு. கிரேட். ப்ரமோஷன் கிடைக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. கிரேட் நியூஸ். தேங்க்யூ. இப்போ வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரச்சனையா? இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குன்னா அது இந்த வீடு தான். ஹோம், ஸ்வீட் ஹோம். ஓ கிரேட், பாய். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.